பிள்ளையானை கேட்கிறேன்னா பிள்ளையனுடைய முதல் கேள்வி கீழ்வரும் மூன்றில் எது மெல்லினம் கசட தபர ஞான நாமன யரட வரட அடுத்தது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஒரு சொல்லில் இந்த மூன்றுக்கும் பொதுவான ஒரு சொல் பேர் இருக்கு அது என்ன பெயர் பஞ்சபூதம் பஞ்சபூதம் சரியான பதில் இப்ப முல்லை அணிக்கான கேள்வி முல்லை அணி யாரார் ரோஷினி ஓகே முல்லை அணிக்கான கேள்வி முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன் யார் பாரி பாரி சரியான பதில் அப்போ நாங்க சாய்ஸ் கொடுக்காமலே டக்குனு பதில் சொல்லிட்டீங்க கட்டிக்காரு அடுத்தது பனைமரத்தில் அனைத்தும் உபயோகப்படுத்தலாம் எனவே பனைமரத்தை பெருமைப்படுத்தும் பொது சொல் என்ன பனைமரத்தின் மரியாதையான கௌரவமான பேர் ஒன்று இருக்கு அது என்ன கற்பகதரு சரியான பதில் அடுத்தது முல்லை அணி முல்லை அணியா இப்ப சொன்னது முல்லை அணி தானே என்ன அடுத்தது தாமரை அணி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பெயரை சொன்னவர் அந்த அந்த பதம் சொன்னவர் யார் என்ற கேள்விக்கு மூன்று பேர் சொன்னா சீத்துளை சாத்தனார் தொல்காப்பியன் கனியன் பூங்குன்றனர் சொல்லுங்க பேர் என்ன கனியன் பூங்குன்றா சரி மூன்று கைகாட்டு ஏற்றுக்கொள்வோம் சரியான அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி பருப்பு கடலை எள்ளு உணவுகளின் பொது பெயர் என்ன தானியங்கள் தானியங்கள் சரியான பதில் ஓகே இப்ப ஆரம்பம் சொல்லாமா உதாரணமாக தனிமரம் தோப்பாகாது என்றது தனிமரம் மட்டும் நான் சொன்னா நீங்க தோப்பாகாதுன்னு கம்ப்ளீட் பண்ணணும் நான் சொல்ற வேர்ட பதத்தை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் சரியா நான் வந்து தனிமரம் என்று சொன்னா நீங்க தோப்பாகாதுன்னு சொல்லி முடிக்கணும் அது முதல் கேள்வி ஆளும் வேலும் சொல்லுங்க பல்லக்கூடு சரியான பதில் அடுத்தது ஆலயம் தொழுவது சொல்லுங்க என்னது சாலமன் சாலமும் நன்று ஆலயம் தொழுவது சாலமும் நன்று சரி அடுத்த கேள்வி மாதா பிதா குரு தெய்வம் ஓகே தாமரை அணி குரு தெய்வம் தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும் சுடுகாடு வரைக்குமா திரை கடல் ஓடியும் சொல்லுங்க திரவியம் தேடு திரவியம் தேடு சரியான பதில் அடுத்தது தை பிறந்தால் வலி பிறக்கும் கொல்லான் புலாலை மறுத்தானை கம்ப்ளீட் பண்ணணும் கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் வெரி குட் ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்னும் பாடலை எழுதியவர் யார் நவலியூர் சோமசுந்தர புலவர் சரி அடுத்தது இப்ப நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி பதில் சொல்லணுமா கேள்வி என்றார் போஸ் கோட் ஆஃப் பக்கிங்ஹாம் பேலஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போஸ்ட் கோட் ஆஃப் வோத்தம் ஸ்டோப் கற்பக விநாயகர் டெம்பிள் E17 4PX டக்கண்ட பிள்ளை ஞாபகம் வச்சிருக்கு What is the date of birth of Nelson Mandela? 18 July 1918. Very good. Which is the Kenyan capital? Nairobi. Right? Nairobi. Nairobi, right answer. Which state is the Vijayawada located? Andhra Pradesh. Andhra Pradesh, right answer. What is the biggest animal in the world? Blue whale, right answer. What year did Margaret Thatcher die? 8th of April, 2013. Very good. Okay. Who painted the Mona Lisa? Leonardo da Vinci. Arthade. Which planet is closest to the sun? Mercury, right answer. சந்தோஷம் எல்லாரும் இன்வால்வ் பண்ணினது
பங்குபெற்றுவினம் இது வந்து நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு போட்டியாக நீங்க பார்க்க வேண்டாம் ஒரு விளையாட்டு அறிவு நாலேஜ் நாலு பிள்ளைகள் ஒவ்வொரு ஆன்சர்ஸ் சொல்லிக்க அது வந்து உங்களுக்கும் ஒரு நாலேஜ கொண்டு வரும் ஸோ அதுதான் நீங்க முக்கியமே ஒழிய வெற்றி தோல்வி கப்பால நீங்க பார்க்க வேண்டியது அதைத்தான் இது ஒரு கலெக்டிவாக ஆறு பேர் நீங்க சேர்ந்து பார்த்துருக்கிறீங்க ஸோ அதை பேஸ் பண்ணித்தான் உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க இப்படியானதுகள்ல இன்வால்வ் பண்ணி மேலதிகமாக செய்ய வேணும் என்று வாத்தி மற்றது சர்மா உங்களுக்கும் நன்றி வெல்கம் ஃபார் அஸ் தமிழ் பாடசாலை தொடர்ந்து உங்களோட பயணிக்கும் இந்த விடயத்துல மற்றது அட்மினா இருந்த சாய் ரத்னா சாய் டீச்சர் வந்து எங்களுக்கு புதிய ஆள் இல்ல பழைய ஆள் தான் பழைய ஆளுண்டே வயதில பல செந்தில இப்பொழுது நடுவராக பணியாற்றிய திருமதி சாந்தி வரதராஜன் ஆசிரியை உங்கள் அணியில யார் அதிகமான புள்ளி யார் குறைவான புள்ளிகள் என்று சொன்னாலும் நீங்கள் எல்லோருமே வெற்றியாளர்கள் எல்லாரும் ஒரே பாடசாலை ஒரே சகோதர இருக்கிற நீங்கள் எனவே இதுல வெற்றி தோல்வி என்பதை விட இருந்தாலும் ஒரு வெற்றி தோல்வி இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய உற்சாகம் அதிகரிக்கும் என்பதற்காக யார் வெற்றி யார் யார் அதிகம் புள்ளி எடுத்து சொல்ல போறாய் டீச்சர் நீங்க சொல்லலாம் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இங்கு பங்கு பெற்றிய அனைத்து பிள்ளைகளும் மிகவும் திறமையானவர்கள் என்பது அவர்களோடு அவர்களுடைய கேள்வி பதிலிருந்து மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் திறமை வாய்ந்த நமது தமிழ் அடுத்த சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை இன்னைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது அவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் பாடசாலை தமிழ் சங்கம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த அவர்களுக்குரிய வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த புள்ளிகளையும் நான் தெரிவிக்கின்றேன் மல்லிகை மொத்த புள்ளி 225 முதலாவது முதல் சுற்றில் அவர்கள் 40 புள்ளியும் இரண்டாம் சுற்றில் 65 புள்ளிகளும் மூன்றாம் சுற்றில் 25 புள்ளிகளும் நான்காம் சுற்றில் 95 புள்ளிகளும் பெற்றிருந்தார்கள் 225 புள்ளிகள் பெற்றிருந்தார்கள் முல்லை அணி மொத்த புள்ளி 270 முதலாவது சுற்றில் 75 இரண்டாவது சுற்றில் 40 மூன்றாம் சுற்றில் 65 நான்காம் சுற்றில் 90 மதிப்பெண்கள் பெற்று மொத்த புள்ளியாக 270 பெற்றிருந்தார்கள் தாமரை அணி முதல் சுற்றில் 35 இரண்டாம் சுற்றில் 5 மூன்றாம் சுற்றில் 30 நான்காம் சுற்றில் 90 மொத்த புள்ளியாக 160 புள்ளிகளை பெற்றிருந்தார்கள் அனைத்து மாணவர்களும் மிக ஆர்வமோடு பெரிய பெரும் வெற்றி அதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த புள்ளிகள் என்பது நமக்கு ஒரு சாதாரணமா ஒரு ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்படும் ஒரு எண்ணிக்கையை தவிர எங்களுடைய முயற்சியையும் எங்களுடைய ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தும் எந்த விதமான ஒரு காரணமும் இதுக்கு கிடையாது அதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் நீங்கள் எல்லோருமே தனித்துவமானவர்கள் என்பது உங்களுடைய ஒவ்வொரு கேள்வியிலையும் நீங்கள் பங்கு பெற்றிய அந்த விதத்தை வைத்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரிடமும் தனித்திறமையும் இருக்கு தனித்துவமாக நீங்க இயங்குகின்றீர்கள் மிக நல்லாக நன்றாக உங்களை செதுக்கி உள்ளார்கள் என்பதை பார்க்கும்போது தெரிகின்றது எல்லோருக்கும் மிக நன்றியும் வாழ்த்துக்களும் கேள்விகள் மூன்றாம் சுற்றுல நான்காம் சுற்று அது நான்காம் சுற்று சுற்றுலதான் அதிகமா எடுத்திருக்காங்க
ஓ அது அது வெரி வெரி நைஸ் அது அந்த இன்டர்நெட் அதல யூஸ் பண்ணி அவங்க செய்றது அது கரெக்டா இன்னைக்கு இருந்தா அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணலாம் அதுவும் ஒரு கேம் தான் இது எது இல்ல இல்ல உண்மை அது அது அதுவும் ஒரு கேம் தான் என்னன்றால் இதுல வந்து அந்த நானும் சில வேலையில அந்த கேள்வியல் கணக்க கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட சொல்றேன் சில நேரங்கள்ல நீங்கள் புத்தகத்தை பார்த்தே ஆன்சர் எடுக்கலாம்னு சொல்லி ஏனென்றால் அது அப்பதான் தெரியும் அவையில எங்க போய் புத்தகத்தை எடுக்க அந்த அழகு அந்த சப்ஜெக்ட போய் எடுக்கிறதும் ஒரு கட்டித்தனம் இருக்குது என்ன அது 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 ஃபேண்டாஸ்டிக் எனிவே நைஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன் மகிழ்ச்சியான ஒரு விடயம் தான் சந்தோஷம் மிக்க நன்றி அனைவருக்கும் குழந்தைகள் நிச்சயமாக இதுல வெற்றி தோல்வி என்றதை விட பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய நீங்கள் தெரியாத பதிலை இன்னொருத்த சொல்லும் போது நீங்க தெரியக்கூடியதாக இருக்கும் பதிலுக்கான பதிலை தேடும் பொழுது நீங்க புரிஞ்சுதா தேடுறீங்க இப்படி நிறைய விஷயங்களுக்கு வருமன்றதுக்காகத்தான் இப்படியான நிகழ்ச்சிகள் எனவே மீண்டும் உங்களை இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வாய்ப்பு வரும் பொழுது இணைந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா வேறு குழுக்குள் நீங்க வர முடியுமென்றாலும் பார்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் விட உங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கிய திருமதி சாந்தி வரதராஜன் அவர்களுக்கும் சாய் ரத்னாவுக்கும் மிகுந்த நன்றிகள் என்னென்றால் அவர்களுக்கு நிறைய வேலை இருந்தாலும் இந்த உங்களுக்காக இணைந்து கொண்டார்கள் அவர்களுக்கு நிகழ்ச்சி சார்பாக பி ஃபர்ஸ்ட் என இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்த ஓத்தம்புர தமிழ் பாடசாலை ஓத்தம்புர தமிழ் சங்கத்துக்கும் யூனிட்டி குழுவினருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு இதுபோல் உங்களுடைய பாடசாலை இளையவர்கள் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இது போல இன்னும் கொஞ்சம் கஷ்டமான நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் அதற்கு இணைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இணைந்த உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களை ஊக்கம் பாடசாலை ஆசிரியருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் ஊக்கத்தந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொள்கிறோம் மிக்க நன்றி 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 சந்தித்துக் கொள்வோம்